தமிழகத்தில் கட்டப்பட்டு வரும் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டுமான பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க பொதுப்பணித்துறை திட்டமிட்டுள்ளது. சென்னை கிண்டியில் புதிய திட்டங்கள் மற்றும் திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு தலைமையில் நடைபெற்றது. அப்போது மதுரையில் அமைய உள்ள கலைஞர் நூலகம், கிங்ஸ் மருத்துவமனையில் அமைய உள்ள பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் மறைந்த எழுத்தாளர் சி ராஜ நாராயணனுக்கு அமைக்கப்பட உள்ள மணிமண்டபத்திற்கான மதிப்பீடு மற்றும் வரைபடங்களை விரைந்து வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அது மட்டுமின்றி அரசு துறை சார்ந்த கட்டிடங்களை கட்ட ஒப்பந்தம் போடும் நாளிலேயே பணிகளை முடிக்கும் தேதியையும் குறிப்பிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இதேபோல் தமிழகத்தில் கட்டப்பட்டு வரும் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டுமான பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே முடிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் ஏவ வேலு வலியுறுத்தியுள்ளார். நம் துறையின் சார்பாக என்றைக்கு நாம் ஒப்பந்தம் போடுகிறோமோ அன்றைக்கே இந்த வேலை முடிய வேண்டும் என்று நாம் அன்றைக்கே தேதி குறிப்பிடுகிறோம். கூடுமான வரைக்கும் அந்த தேதிக்குள்ளேயே அந்த கட்டடத்தை முடிப்பதற்கு வேண்டிய உதவிகளை ஒப்பந்ததாரர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதோடு மட்டுமல்ல, அது தரமாக கட்டப்படுகிறதா என்பதை தரக்கட்டுப்பாளர்கள் வைத்துக் கொண்டு தான் ஒரு ஒரு தரத்தையும் நாம் அறிந்து பார்த்து அந்த கட்டடத்தை நீங்களெல்லாம் கட்டுவதற்கு உறுதுணையாக இருக்கணும். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 6 மாவட்டங்களுக்கான மாவட்ட ஆட்சியர் கட்டடம் மற்றும் பல்வேறு அரசு துறைகளுக்காக அமைக்கப்படும் கட்டுமானங்களின் தற்போதைய நிலை குறித்தும் அதிகாரிகளிடம் அமைச்சர் ஏவ வேலு கேட்டறிந்தார். முன்னதாக கொரோனா 2 அலை காலத்தில் மாநிலம் முழுவதும் போர்க்கால அடிப்படையில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 11,993 படுக்கைகளை ஏற்படுத்தி கொடுக்க பொறியாளர்களை அமைச்சர் பாராட்டினார்.